வணக்கம். இது உங்கள் யூ ஸ்டார் ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ் சேனல். நேரடியாக விஷயத்துக்கு வர்றேன். இன்றைக்கி ஒரு முக்கியமான டாபிக் நம்ம கையில் எடுத்திருக்கேன். என்ன அப்படின்னா, உடற்பயிற்சி செய்கிற வீரர்களுக்கு அசதியாக இருக்குது அப்படின்னு கமாண்டில் நேரில் என்கிட்ட நிறையாவே கேட்குறாங்க. சார், உடற்பயிற்சி செஞ்சு பழகிட்டேன், உடற்பயிற்சி அசதியினால் செய்ய முடியாமல் போனால் எனக்கு ஒரு மாதிரி மனசே ஃபங்காயிடுது அப்படிங்கிறாங்க. இது ஒரு பெரிய ப்ராப்ளம் இல்லை. அசதிகள் வர்றது உடல் வந்து எப்பயுமே யாருக்கு வேணாலும் அசதிக்கு போகும். அதிகபட்சம் வேலை செய்யும் போதும் எனர்ஜெட்டிக்காக பொருள்கள் எடுத்துக்காத போதும் உடல்கள் சோர்வடைகிறது சாதாரணம். இதற்கு மிகப்பெரிய கிஃப்ட் ஒன்று இறைவன் நமக்கு கொடுத்துருக்குறாங்க, அது தூக்கம். யோகாசனத்தில் போகும்போது சாந்தி ஆசனம்னு ஒன்று கொடுப்பாங்க. அப்படி பார்த்தீங்கன்னா கைகளையும் கால்களையும் விரிச்சிட்டு அப்படியே படுத்திருப்பாங்க. இது என்ன அப்படிங்கும்போது, உடல் எலும்புகள் உள் உறுப்புகள் ஸ்ட்ராங்காக அதுக்கு அதிகமான வேலை செய்யும் போது அந்த சாந்தி ஆசனத்தை போடுவாங்க. நான் என்ன சொல்ல வர்றேன் அப்படின்னா, என்ன எடுத்துக்குங்க, நான் வந்து 57 வயசு ஆகுது. என் 39 வருஷம், கிட்டத்தட்ட 35 வருஷத்துக்கு மேலே 39 வருஷம் வரைக்குமே நான் எக்ஸசைஸ் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன். எனக்கு அசதியே வராதா? எனக்கும் அசதி வரும். 4 மணிக்கு நான் எந்திரிச்சாலும் என்னுடைய ஷெடியூலில் எந்த மாற்றமுமே இல்லாமல் 100 தண்டால் போடுறேன்னா அசதியாக இருக்கும்போது 25 தண்டாலோடு நிறுத்திடுவேன். ஒருவேளை பகலில் என்னுடைய வேலை பணிகள் அதிகமாக இருந்தால், வசதியாக இருந்தால் எதை வேணாலும் தூக்கி போட்டுட்டு 20 நிமிஷம் ரெஸ்ட்டாக படுத்துருவேன். என்னுடைய உடல் ஓய்வுன்னு கேட்கும்போது, அசதி என்னை தூக்கும்போது நான் தாராளமாக ரெஸ்ட் எடுத்துக்குவேன். அதை தான் இந்த வீரர்களும் நீங்கள் செய்யணும். 1. அதே போல் நம்ம வந்து கொட்டாவி விடுவதனால் உண்டாகும் பயன்கள் என்ன அப்படின்னு நான் ஒரு வீடியோவை போட்டிருக்கேன். கிட்டத்தட்ட யூ ஸ்டார் தமிழ் வீடியோ சேனலில் 440 வீடியோ எடுக்கும் போல டெய்லி பேசிஸில் போட்டுக்கிட்டு இருக்கல, 3வது இடத்துல இருக்கேன். என்னுடைய வியூஸை பற்றி நான் கவலைப்பட்டதே இல்லை. என்னுடைய செயல்களில் நான் சரியாக போய்கிட்டு இருக்கிறேன். அது மட்டும் இல்லை, என்னை பார்க்குறவங்க என்னை ஃபாலோ பண்ணுறவங்க நிச்சயமாக 10 பேராக இருந்தாலும் அவங்க நன்மையாக இருக்காங்களாங்கிற இலக்கிலேயே நான் போகிறேன். 1. அப்போது கொட்டாவி விடுவது எதுக்காக அப்படின்னா, அசதி வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக கொட்டாவி விட்டு உன் உடம்பு ரொம்ப சோர்வுக்கு போகுது, நீ எச்சரிக்கையாக இரு, உன்னுடைய எனர்ஜெட்டிக் போகுது, நீ எனர்ஜெட்டிக்காக மாறணும் அப்படின்னு உடல் உனக்கு சொல்லுது. அது பயிற்சி எடுத்துக்கிற வீரர்கள் அசதியாக இருக்குன்னா அன்றைக்கி நீங்கள் போடுற 100% அளவுக்கு செய்யக்கூடிய எக்ஸசைஸை கண்டிப்பாக குறைச்சிடுங்க. குறைச்சிட்டு நீங்கள் ரெஸ்ட்டுக்கு போயிடுங்க. வீட்டுக்கு வாங்க, ஒரு எனர்ஜிக்காக ஒரு குளுக்கோஸோ அல்லது உப்பும் ஜீனியும் பெஸ்ட்டு. ஒரு இத்தினோண்டு உப்பு, ஒரு ஜீனி, அதை கொஞ்சம் போட்டு டம்ளரில் வெந்நீரில் ஆற்றிட்டு குடிச்சிட்டு அப்படியே படுத்துருங்க. 20 நிமிஷம் படுத்து எழுந்திரிங்க. அதன் பிறகு நீங்கள் 4 நாட்களுக்கு வேணாலும் தொடர்ந்து எக்ஸசைஸ் பண்ணாலும் அசதிகள் வராது. இன்னொரு விஷயமும் சொல்கிறேன், அசதியாக இருக்கும்போது உடலை வருத்திக்கிட்டு எக்ஸசைஸ் அறவே செய்யாதீங்க. எனர்ஜெட்டிக்கான சாப்பாடுகளை எடுத்துக்கோங்க. எப்பயுமே பார்த்தீங்கன்னா ஒரு பாதாம் பருப்பை ஊற போட்டு, அதெல்லாம் நிறைய வீடியோஸ் நான் டயட்டுக்கு கொடுத்துருக்கேன், நல்லா எனர்ஜெட்டிக்காக இருக்க கொடுத்துருக்கேன். முட்டை சாப்பிடுங்கன்னு சொல்லியிருக்கேன். தொடர்ந்து சாப்பிட முடியலன்னா வாரத்தில் 3 நாட்கள் 4 நாட்களாவது முட்டை எடுத்துக்கோங்க. பாதாம் பருப்பை ஊற வச்சு அடுத்த நாள் சாப்பிடுங்க. இதெல்லாம் எனர்ஜெட்டிக்காக உள்ளது. அதை இல்லை, உடம்பு எப்போ அசதி கேட்குதோ கண்டிப்பாக நீங்கள் தூங்க முயற்சி செய்யுங்க, ரெஸ்ட் எடுக்க முயற்சி செய்யுங்க. உங்கள் கைகளுக்கு கால்களுக்கு இதயத்துக்கு மனசுக்கு நீங்கள் வந்து ரிலாக்ஸ் பண்ணுங்கள், தியானம் செய்யுங்க. அந்த மாதிரி ரெஸ்ட்டு வேணுங்கும்போது கைகளை சின்முத்திரை போட்டு தியானம் செய்யுங்க. 30 வினாடிகள் செய்ய ஆரம்பித்தோடனே தூக்கத்துக்கு போவீங்க, அப்படியே படுத்து தூங்கலாம் தாராளமாக. இப்போ நான் சொல்ல வர்றது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்மளுடைய உடம்பு மிக அற்புதமான சக்திகளை கொண்டது. வானளாவிய சக்திகள் நம்ம உடம்புக்குள்ளேயே இருக்குது. நம்ம உடம்பில் என்ன செய்ய போதுனாலும் அதை சீர்படுத்திக்கக்கூடிய உறுப்புகள் ஒன்று மாற்றி, அதில் உள்ள நல்ல செல்கள் கெட்ட செல்களை அழித்து நம்மளையே மாற்றிக்கக்கூடிய பவர்ஸ் இந்த உடலுக்கு இயற்கையாக இறைவனால் வழங்கப்பட்டிருக்கு. அதனால் நம்ம அசதிக்கு போகிறது, நம்ம சரியாக சாப்பாடை எடுத்துக்காமல் சத்து உள்ள உணவுகளை எடுத்துக்காமல் பயிற்சிகளை மட்டுமே போட்டுட்டு இருப்போம். ஒருவேளை அந்த வீரர் ஏழையாக இருக்கலாம், வருமானம் கம்மியாக இருக்குது, நான் எப்படி அதிகமாக சாப்பிட போகலாம் அப்படின்னு கூட நினச்சிருக்கலாம். ஒரு விஷயம் தெரிஞ்சுங்க, டீஹைட்ரேஷன் அப்படிங்கிறது தண்ணீர் சத்து குறையும் போது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு அசதிக்கு போகும். தண்ணீர் சத்து உள்ளுக்குள்ளே போகலை அப்படின்னு ஆகும்.
அந்த தண்ணீர் சத்துக்காகவே நம்ம குளுக்கோஸையும் ஜீனியையும் முன்னிலைப்படுத்தி உள்ள எடுத்துக்க சொல்றோம். ஒரு பக்கம் நீங்க சத்துள்ள பொருட்களை எடுத்துக்கிட்டு எக்ஸசைஸ் பண்ணுங்க, அசதியா இருக்கும்போது படுத்து ரெஸ்ட் எடுங்க, பயிற்சி செஞ்சுட்டு வந்தோடனே தூங்கணும்னு தோணிச்சா தாராளமா 20 நிமிடங்கள் தூங்குங்க. 20 நிமிடங்கள் தூங்குனீங்கன்னா அது அடுத்த நிமிஷம் பார்த்தீங்கன்னா 6 மணி நேரத்துக்கு அந்த எனர்ஜி இருக்கும்னு ஆராய்ச்சியில் கண்டுபிடிச்சிருக்காங்க. இப்படி நல்ல நல்ல விஷயங்கள்லாம் நம்ம ஒன்றொன்றா சொல்லிக்கிட்டு இருக்கோம். இன்னும் இது சம்மந்தமாக உங்களுக்கு சந்தேகங்கள் இருந்தால் அதை கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கேளுங்க. ஒவ்வொன்றுமே ஒவ்வொருத்தருக்கும் உடல் நலத்தோடு இருக்கணும், வளத்தோடு இருக்கணும், அவங்க குடும்பத்தோடு நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே நான் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான சேனலில் ஒவ்வொரு விதமான பயிற்சிகளை ரிலீஸ் பண்ணிக்கிட்டே இருக்கேன். நல்லது நல்ல விஷயங்களெல்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கிறேன். அந்த வகையில் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மேலும் யூ ஸ்டார் தமிழ் வழி சேனலோட ஃபேஸ்புக் ஐடி, இன்ஸ்டாகிராம் ஐடி கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது, லிங்கை கிளிக் பண்ணி ஃபாலோ பண்ணுங்கள். வாழ்க வளமுடன், வளர்க வலிமையுடன். நன்றி, வணக்கம்.